வணக்கம், இது தீபிகா அருணுடன் கதையோசை. ஒரு நாள் கா நாசு அவர்களோட குறுநாவலை நீங்கள் கேட்டிங்களா? உங்களில் சில பேர் அதை கேட்டிருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் பற்றின கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்க. கதையோசை 2019@gmail.com இல்லைனா kathaiosai.com இணையதளத்தில் இருக்கிற காண்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணியும் நீங்கள் அனுப்பலாம். என்னடா திடீர்னு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு குறுநாவலை போய் கதையோசையில் பதிவிட்டிருக்காளே, ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு இருந்திருக்கும். ஒரு இராணுவ வீரனோட வாழ்க்கையில் ஒரு அக்ரஹாரத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு நாள், அதை ஒரு குறுநாவலாக எழுதியிருக்கார். வாழ்க்கையோட சில தத்துவங்கள், நம்ம வந்து கேட்க வேண்டிய சில கேள்விகளெல்லாம் அதில் ரொம்ப அழகாக வந்து அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணினதுனால தான் நான் இந்த ஒரு நாள் புத்தகத்தை கதை ஓசையில் ஒலி வடிவமாக பதிவிட்டேன். பிரபலமான கதைகள் பிரபலமான எழுத்தாளர்களோடது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளையும் கதை ஓசையில் அப்பப்போ பதிவிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் முழுக்க திரு ஜெயமோகன் அவர்களின் கதைகளை நம்ம கேட்க போகிறோம். ஜெயமோகனின் கதைகளை கதை ஓசையில் பதிவிட அனுமதி தந்த ஜெயமோகன் அவர்களுக்கும் அரங்கா அவர்களுக்கும் இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு வழக்கமான நன்றி பதிவு தான். kathaiosai.com இணையதளம் மூலமாக நன்கொடை அளித்து ஆதரவளித்து வருபவர்களின் பெயர்களை இங்கு படிப்பதன் மூலம் அவங்களுக்கு நான் நேரில் என்னோட நன்றியை தெரிவிச்சதாக நினச்சிக்கிறேன். பேட்ரியான் என்ற இணையதளம் மூலமாக மாதா மாதம் கதையோசைக்கு ஆதரவளித்து வரும் சுஷ்மி பிரதீக்ஷா மற்றும் விஜயகுமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இதைத் தவிர ஜெரால்ட், லக்ஷ்மணராம் நாச்சியப்பன், சங்கரன் சுரேஷ், சாம்பவி, வஜ்ரவேலு பாஸ்கரன் மற்றும் அகிலா குமார் இவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். யானை டாக்டர், டார்த்தீனியம், பத்மவியூகம் அப்படிங்கிற மூன்று குறுநாவல்களை இந்த மாதம் நீங்கள் கதையோசையில் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து கேளுங்க, உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு அனுப்புங்க. அதை படிக்க நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். kathaiosai.com இணையதளத்தில் நன்கொடை மூலமாகவும் உங்கள் ஆதரவுகளை நீங்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்காக உங்களால் நடந்து வரும் ஒரு சேவை. நன்றி. இது தீபிகா அருணுடன் கதையோசை.